அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை இந்த நல்லதொரு பதிவில் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நவம்பர் மாதம் 29ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள். அதற்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வரக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். செய்திகளை முழுமையாக பாருங்கள், புரிஞ்சுக்கிட்டு அதன் பின்னாடி நோட்ஸ் எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க. சரி, ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். முதல் செய்தியாக பார்த்தீங்க அப்படின்னா, நவம்பர் மாதம் 27ஆம் தேதி தேசிய உடல் உறுப்பு தான தினமானது அனுசரிக்கப்படுகிறதுங்க. நேஷனல் ஆர்கன் டொனேஷன் டே அப்படின்னு சொல்லக்கூடியது நவம்பர் 27th என்ன பண்ணுங்க, நம்ம தொடர்ந்து கடைபிடிச்சு வந்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா, இந்த தேசிய உடல் உறுப்பு தினமானது பார்த்தீங்க அப்படின்னா 12வது முறையாக கொண்டாடப்படுகிறதுங்க. இந்த ஆண்டு கொண்டாடப்படுவது 12வது தேசிய உடல் உறுப்பு தான தினங்க. மேலும் பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி உலக உடல் உறுப்பு தான தினமானது அனுசரிக்கப்படுங்க. வேர்ல்டு ஆர்கன் டொனேஷன் டேவானது 13ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஒவ்வொரு ஆண்டும் கடைபிடிக்கப்படுகிறது. கூடுதலான ஒரு தகவல் என்ன அப்படின்னா, நம்ம முந்தைய பதிவில் ஏதோ ஒரு பதிவில் சொல்லியிருப்போம் இல்லைங்களா, உடல் உறுப்பு தானத்தை பற்றி. சரியா, அதாவது தமிழ்நாடு பார்த்திங்க அப்படின்னா உடல் உறுப்பு தானத்தில் சிறந்து விளங்கியதற்காக தொடர்ந்து 6வது முறையாக விருது பெற்றுச்சுங்க. இது வந்து கடந்த 2020ஆம் ஆண்டு டேட்டா படி. சரிங்களா, 2020ஆம் ஆண்டு பெற்றுச்சு, பட் இந்த ஆண்டுக்கு இது ஒன்றும் தகவல் வரல. சரிங்களா, வந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறோம். சரிங்களா, ஓகேவா, தமிழ்நாடு உடல் உறுப்பு தானத்தில் சிறந்து விளங்கக்கூடிய மாநிலங்குண்டான விருதானது பெற்றுச்சு, 6வது முறையாக பெற்றுச்சு, அதுவும் தொடர்ந்து 6வது முறையாக பெற்றுச்சுங்கிறத ரொம்பவே சிறப்பாக பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயங்க. சரிங்களா, ஓகேவா, சரி முதல் செய்தி புரிஞ்சிருக்கும். அடுத்து நம்ம 2வது செய்திக்குள்ளே போகலாங்களா. 2வது செய்தியாக பார்த்தீங்கன்னாங்க, ஆண்டின் சிறந்த வார்த்தை 2021, அதாவது வேர்ல்ட் ஆஃப் தி இயர் 2021. அது ஓகேங்களா, அதாவது இந்த விருது சாரி இந்த வார்த்தை பார்த்திங்க அப்படின்னா ஸ்காட்லாந்து நாட்டில் கிளாஸ்கோ நகரத்தில் ஒரு டிக்ஷனரி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அகராதியானது வெளியிடப்பட்டு இருக்கு. அதாவது அது வந்து டிக்ஷனரிக்கு பேர் கோலின்ஸ் டிக்ஷனரி. எப்படி வந்து ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரி இருக்கோ, அதுக்கப்புறம் வந்து லிஃப்கோ டிக்ஷனரி இருக்கோ, அதே போல் கோலின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு டிக்ஷனரி. இது வந்து எங்கேருந்து பப்ளிஷ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா ஸ்காட்லாந்து நாட்டில் கிளாஸ்கோ நகரத்துலேருந்து பப்ளிஷ் ஆகிட்டு இருக்குங்க. அந்த டிக்ஷனரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆண்டின் சிறந்த வார்த்தை அப்படின்னு சொல்லக்கூடியது 2021ஆம் ஆண்டுக்கு அதை வெளியிட்டிருக்கிறாங்க. அவ்வாறு வெளியிடப்பட்ட வார்த்தை என்ன அப்படின்னா என்எஃப்டிங்களா, என்எஃப்டி அப்படிங்கிறதான் 2021ஆம் ஆண்டுக்கான சிறந்த வார்த்தையாக கோலின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டிக்ஷனரி வந்து அறிவிச்சிருக்குதுங்க. சரிங்களா, என்எஃப்டி அப்படின்னு என்னென்னா நான் ஃபங்கிபிள் டோக்கன். சரிங்களா, நான் ஃபங்கிபிள் டோக்கன் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த என்எஃப்டியினுடைய விளக்கம். சரிங்களா, சரிங்க, மேலும் பார்த்திங்க அப்படின்னா இந்த என்எஃப்டி பொறுத்த மட்டும் என்ன என்எஃப்டி அப்படின்னு என்னென்னா அதாவது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சொத்துக்கள் உரிமையை பதிவு செய்வதற்காக, சரி சொத்து உரிமை இருக்கு இல்லைங்களா, சொத்துக்கள் உரிமை இருக்கு இல்லைங்களா, அதை வந்து பதிவு செய்வதற்காக ஒரு பிளாக்செயின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெத்தடானது யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா, அதாவது அந்த இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா என்எஃப்டி அப்படின்னு சொல்லக்கூடியதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்ற விளக்கம் கொடுக்குறாங்க, சொத்து உரிமையை நம்ம பாதுகாக்கிறதுக்காக அதை நம்ம பதிவு பண்ணுறோம் இல்லைங்களா. அந்த பதிவு பண்ண பதிவு பண்ணுறதுக்காக பார்த்திங்க அப்படின்னா பிளாக்செயின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொழில்நுட்பமானது பயன்படுத்தப்படுதுங்க. ஓகேங்களா, அந்த பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு தனித்துவமான தொழில்நுட்பம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஜிட்டல் சான்றிதழ், டிஜிட்டல் சர்டிஃபிகேட் ஒன்று கொடுப்பாங்க. அந்த நம்ம என்ன பண்ணுறது ரிஜிஸ்டர் பண்ணுறோம் இல்லைங்களா, சொத்து உரிமைக்காக வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுக்கான பேர் தான் என்எஃப்டி அப்படின்னு சொல்கிறாங்க, நான் ஃபங்கிபிள் டோக்கன். சரிங்களா, சொத்து உரிமையை நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவோம், அந்த ரிஜிஸ்டர் பண்ணக்கூடியதுக்காக வந்து பிளாக்செயின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் யூஸ் பண்ணுறாங்க. அப்படி நம்ம தொழில்நுட்பம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து நம்ம பதிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குன்னு தனியாக ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வந்து வேணும் இல்லைங்களா, அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லக்கூடியது கொடுக்குறாங்க, அதுக்கு பெயர் தான் என்எஃப்டி, நான் ஃபங்கிபிள் டோக்கன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, ஓகேவா, சரிங்க, ஓகே, 2வது செய்தி புரிஞ்சுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம 3வது செய்திக்குள்ளே போகலாங்களா. 3வது செய்தியாக பார்த்தீங்கன்னாங்க, சாகர் சக்தி பயிற்சி. சரிங்களா, சாகர் சக்தி எக்ஸசைஸ். சரிங்களா, இது வந்து பார்த்திங்க அப்படின்னாங்க இந்தியாவுடைய முப்படைகள் ஓகேங்களா, தரைப்படை, கடற்படை, விமானப்படை, இந்த 3 படைகள், அதுக்கப்புறம் கடலோர காவல்படை, எல்லை பாதுகாப்பு படை, அதுக்கப்புறம் குஜராத் காவல்துறை, அதுக்கப்புறம் குஜராத் கடலோர காவல்துறை, இது எல்லாம் இந்த எல்லாமே இணைந்து ஒரு பயிற்சி மேற்கொண்டாங்க. அந்த பயிற்சிக்கு பேர் தான் சாகர் சக்தி பயிற்சிங்க. சரிங்களா, ஓகேவா, புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம செய்திக்குள்ளே போகலாம்.
நான்காவது செய்தியாக பார்த்தீங்கன்னா அதுவும் இதுவும் ஒரு பயிற்சி தான், தோஸ்தி எக்ஸசைஸ் சரிங்களா. தோஸ்தி பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா இந்தியா, இலங்கை மற்றும் மாலத்தீவு ஆகிய மூன்று நாடுகளுக்கு இடையில நடைபெறக்கூடிய கூட்டு கடற்படை பயிற்சி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேவல் எக்ஸசைஸுங்க சரிங்களா. ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 1991 முதல் கடைபிடிக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு, நடத்தப்பட்டுகிட்டு இருக்கு. இது வந்து 1991 ஸ்டார்டிங்லேருந்து இந்தியா மாலத்தீவு ஆகிய இரண்டு நாடுகளும் இணைந்து தான் பார்த்திங்க அப்படின்னா மேற்கொண்டுட்டு இருந்துச்சு. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இரண்டு நாடுகள் தான். அதுக்கப்புறம் கடந்த 2012 இந்த தோஸ்தி எக்ஸசைஸில் ஓகேங்களா, தோஸ்தி எக்ஸசைஸில் பார்த்திங்க அப்படின்னா இலங்கையானது இணைஞ்சிருக்குதுங்க சரிங்களா. தோஸ்த் அப்படின்னா நண்பர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அப்போ நமக்கு நம்முடைய நெய்பரிங் கண்ட்ரி அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு நெய்பரிங் கண்ட்ரி மாலத்தீவு இருக்கு இல்லைங்களா. அப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இலங்கையும் மாநாடைய நெய்பரிங் கண்ட்ரி தான், அதனால் வந்து தோஸ்தி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. ஓகேவா, சரிங்க, ஓகே. இதோடு இன்றைய நடப்பு நிகழ்வுகள் நிறைவடைகிறது. இன்றைக்கான கேள்வி நேரத்துக்குள்ளே நம்ம போயிடுவோங்க ஓகேங்களா. கேள்வி நேரத்தில் முதல் கேள்வியாக பார்த்தீங்க அப்படின்னா யாருடைய பிறந்த தினமானது தேசிய பால் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. யாருடைய பிறந்த தினம் தேசிய பால் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. அடுத்த கேள்வி, உலகத்திலேயே மிக உயரமான ரயில்வே மேம்பாலமானது தற்பொழுது அமைந்துள்ள இடம் எங்கு. உலகத்திலேயே மிக உயரமான ரயில்வே மேம்பாலம் தற்பொழுது அமைந்துள்ள இடம். கேள்விகளை பதிவு பண்ணி அதற்கான விடைகளை பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி மற்றும் போட்டித் தேர்வுக்கு படித்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் நம்முடைய வீடியோ பதிவு பகிருங்க. நம்முடைய நடப்பணிகளுள் பிடிஎஃப் அப்படின்னா நம்முடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் அறிவு போர்ட்டல்.